கோவை மாவட்டம் மதுக்கரை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மலுமிச்சம்பட்டி அரசு துவக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகள் அடங்கிய குட்டி கமாண்டோ படை துவக்கப்பட்டு கிராமத்தை தூய்மையாக வைத்திருக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கமாண்டோ படையில் இடம்பெற்றுள்ள மாணவ மாணவியர் காலை நேரங்களில் கிராமம் முழுவதும் வலம் வந்து திறந்த வெளியில் யாராவது மலம் கழிக்க ஒதுங்கினால் விசில் ஊதி அவர்களை விரட்டுகின்றனர். சுமார் 6 மாதம் இந்த பணியை மேற்கொண்டதால் ஊர் மக்கள் அனைவரும் வேறு வழியின்றி கழிவறைகளை பயன்படுத்த துவங்கியுள்ளனர். இதனால் புதுக்கழிப்பிடத்தில் தண்ணீர் இல்லை போன்ற பிரச்சினைகள் வந்தாலும் கிராம நிர்வாகத்திடம் புகார் அளித்து மாணவர்கள் அதை சரி செய்து கொடுக்கின்றனர். பேரண்ட்ஸ் வந்து கூடவே இருந்து காலையில 5 மணிலிருந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. யாராச்சும் வந்து மலம் போனாங்கன்னா அவங்க சுற்றி நின்று நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு தடவை வந்து நீங்கள் விசில் அடிங்க, அவங்க எந்திரிக்காட்டி 3 விசில் சிக்னல் கொடுக்க சொல்லியிருக்கேன். 3 விசில் கொடுக்கும்போது பக்கத்து ஏரியாவில் எந்தெந்த பசங்க நம்ம பசங்க இருக்காங்களோ அவங்க 10 பசங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க எல்லோரும் அந்த உட்காந்துருக்கிறவங்களை சுற்றி சுற்றி வந்து விசில் அடிப்பாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுறாங்க. அதனால அடுத்த நாளிலேருந்து அவங்க வரதில்லை, பொது கழிப்பிடத்துக்கு போகிறாங்க. குட்டி கமாண்டோ படையின் செயல்பாட்டால் மலுமிச்சம்பட்டி கிராமம் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத தூய்மையான கிராமமாக மாறியுள்ளது. மாணவர்களின் இந்த சேவையை பாராட்டி மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு விருது வழங்கியும் கௌரவித்துள்ளது. பள்ளி படிப்பையும் தாண்டி சமூகத்தை சீர்திருத்தும் எண்ணத்தை மாணவர்கள் மனதில் விதைத்துள்ள மலுமிச்சம்பட்டி துவக்கப்பள்ளியின் முயற்சியை அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்.